இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, அலங்காநல்லூர் ஜெல்லிக்கட்டு காலை பார்க்க போயிட்டுருக்கோம். மதுரையிலேருந்து அலங்காநல்லூர் போயிட்டுருக்கோம். அலங்காநல்லூர் ஏன் போகிறோன்னா, ரொம்ப நாளாக ஆசைங்க. ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, காலை எப்படி ஒளிகிறன்னா பார்க்க ஆசையாக இருக்குது. அதே தான் போயிட்டுருக்கோம். ஜல்லிக்கட்டு மட்டும் பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள். இப்போ தான் வந்து ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்சு வர காலை. இதெல்லாம் இந்த காலை துண்டு ஏன் கட்டிட்டுருக்காங்கன்னா, இந்த காலை வின் பண்ணால் இந்த மாதிரி துண்டு கட்டுவாங்க. ஸோ இந்த காலை வந்து இப்போது பரிசு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்தில் இன்னொரு காலையும் இருக்குது, அந்த காலையும் கழுத்தில் துண்டு கட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த காலையும் துண்டு கட்டிருக்கிறது இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி துண்டு கட்டியிருந்தாங்கன்னா அந்த காலை வந்து பிரைஸ் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். நன்றிண்ணே. ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். இதுதான் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துடைய மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே பார்க்கலாம், அங்கே பாருங்கள். இந்த உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு காலை நிற்க வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போக முடியாது கூடடா, உள்ளே போக முடியாதுடா, உள்ளே போ கைஸ். இதுதான் வந்து வாடிவாசல். இதுலேருந்து தான் காலை சீரிட்டு வெளியே வரோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான், இதுதான் வந்து அலங்காநல்லூர் உலக ஃபேமஸான ஜல்லிக்கட்டுடைய வாடிவாசல். இதுலேருந்து தான் காலை வெளியே வரும் கைஸ். இப்போ நம்ம வாடிவாசல் தான் நிற்கிறோம். இதுதான் வாடிவாசலோடைய என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் தான் காலெல்லாம் அடைச்சி வைப்பாங்க. இதுலேருந்தான் வெளியே வரும் காலை. ஸோ இப்படி பாருங்கள், இப்படி வெளியே வர காலை வந்து இப்படியே ஓடும். இப்படி போவோம், இந்த வழியாக போவோம். காலை எப்படி போவோம், ரைட்டில் போவோம், மக்கள் பின்னாடியே போவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இது இது போக போய்ப்பாங்க. என்னென்ன இருக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க, பின்னாடியே வாங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் வந்து இங்கே தான் காலை வரிசையாக நிற்கும். ஸோ இது உள்ள தான் காலை வந்து உள்ளே போய் இங்கேருந்து வெளியே போய் மாடுபிடி வீடுறவங்களாம் வெளியே இருந்து தான் பிடிப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் காலை வரிசையாக கட்டி ஒரு ஒரு காலையாக இங்கேருந்து அனுப்புவாங்க போல். ஸோ இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டு முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த இடம். இந்த உலக ஃபேமஸான ஜல்லிக்கட்டு காலை அடைச்சி வைக்கிற இடம் இது தாங்க. நல்லா பாருங்கள், இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடந்துன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் போய் கேட்கலாம். இங்கேருந்து மாடு வெளியே வந்து இந்த பக்கம் ஓடுமா? இப்படியே ஓடும். அரை கிலோமீட்டர் ஃபுல்லாக சாரெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க சைடு. இது ஃபுல்லாக இப்படி தடுப்பு தடுப்புலாம் வச்சுருக்கோம். இந்த வாட்டி எத்தனை மாடு நான் மொத்தம் ஓடு? 1022 அப்படி எத்தனை மாடு பிடிக்கிற பிடிச்சாங்க மாடு? பாருங்க மக்களே, இது வந்து ஜல்லிக்கட்டு நடந்து ஒரு மூணு நாள் கிடச்சி ஜல்லிக்கட்டு நடந்து கண ஒரு அடையாளமே இல்லை. அங்கேருந்தான் மாடு வெளியே வரும். இப்போ ஃபுல்லாக அது சந்தையாக மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு லாக்டவுன்ன்றதுனால சனிக்கிழமை இன்னைக்கு சந்தை. பாருங்க மக்களே, இது ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க. தேங்காய் நார் மாதிரி தான் இருக்கு. மாடு அங்கிருந்து வெளியே வந்து இது வரைக்கும் ஓடல. மாடு
ரைட்டில் போய் பரணி அலங்கநல்லூரில் ஒரு ஹோட்டல் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை நோக்கி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் ஹோட்டல் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன டிஷ் இருக்குது என்ன ஹோட்டல் சொல்லிட்டு எல்லாமே அங்கே சொல்கிறேன். ஏஜி இப்போ நம்ம அலங்கநல்லூர் கடைக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு பின்னாடி தான் கடை இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன டிஷ் இருக்குது கடை என்ன கடைன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். காய்ஸ் நம்ம ரொம்ப அன்டைமில் வந்துட்டோம் போல். ஹோட்டலில் எல்லா ஐட்டமும் முடிஞ்சு போச்சு. வெறும் இந்த கொத்து பரோட்டா தான் இருக்குன்னு நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் எங்கள் லாக்டவுன்றதுனால உட்காந்து சாப்பிடவும் அலோவ் பண்ணல. நாங்கள் என்ன பண்ணோம், ரெண்டு கொத்து பரோட்டா பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் பார்சல் எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி நீங்கள் பாருங்கள் பரோட்டா எப்படி செய்கிறாங்கன்னு. கொத்து பரோட்டா அந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டிங்க ஜாஸ்த பேர் எதுவும் பேட்டரி கம்மி இருக்கா நூறு பேட்டரி இருக்குங்க. இதோட இந்த அலங்கநல்லூரோடைய வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் டேஸில் நிறைய வரும். அது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.